ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சபரி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றி யாரை பற்றி பேச போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சின்சனை பற்றி பேச போகிறோம். சின்சனை பற்றி என்ன பேச போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி 2023 கிட்டத்தட்ட 1990 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2010 2020 கிட்டத்தட்ட 22 வருஷமாக 6-60 வரைக்கும் எல்லாரையும் கட்டி போட்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு காமிக்ஸை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைஸாக கிட்டத்தட்ட ஒரு 18 மேற்பட்ட நாடுகளில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் பிரபலமாக ஓடிடக்கூடிய சின்சன் கார்ட்டூனை பற்றி தான் பேச போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1990 ஜப்பானை பூர்வீகமாக கொண்ட ஒரு நபர் தான் வந்து முத முதல்ல உருவாக்குறாரு. ஆனால் இன்றைக்கி அதனுடைய ஆரம்ப காலகட்டம் தொடர்பான பல்வேறு கட்டுக்கதைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. என்ன மாதிரி கட்டுக்கதைகள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய ரைட்டராக இருக்கிறாங்க. அவங்க பசங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்க அம்மா வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும்போது ஒரு குழந்தை வந்து ரோட்டில் ஓடி வந்துருச்சு. அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அந்த 5 வயசு பையன் போய் காப்பாற்ற போகிறான். குழந்தைக்கு 3 வயசு, பையனுக்கு 5 வயசு. அப்போ அந்த ஆக்சிடெண்ட்டில் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க கார் ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னு சொல்லி, அதில் மன அழுத்தத்தில் இருந்த அந்த தாய் வந்து தன்னுடைய குழந்தைகள் நினைப்பாக எழுதப்பட்ட ஒரு கதை தான் வந்து பின்னால் சின்சனாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி, பல்வேறு வதந்திகள் இருக்குது. அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததில் ஒரு உண்மையான ஒரு விஷயம் கிடச்சிருக்குது. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜப்பான் நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு ரைட்டர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சொசைட்டிக்கு ஒரு கருத்து சொல்லணும், அதை வந்து சொசைட்டியில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், அதை வந்து ஃபன்னான முறையில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுறாரு, ஒரு காமிக் எழுதுறாரு. அந்த காமிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரையான்ஸ் வரைகிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி க்ரையான்ஸில் அவர் வரையும்போது வந்து பார்த்திங்கன்னா வெச்ச பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்சான் கிடையாது, க்ரையான் சின்சான் அப்படின்னு ஆக்குறாங்க. ஏன் அந்த க்ரையான் சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அந்த டிராயிங்லாம் வந்து கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணல, இவங்க வந்து வரைஞ்சி அதை ப்ரிண்ட்டு ப்ரெஸ்ஸில் கொடுத்து ப்ரிண்ட் பண்ணி தான் உருவாக்கியிருக்கிறாங்க. அப்படி உருவாக்கும் போது க்ரையான் சின்சான் அப்படின்னு சொல்லி தான் பேர் வச்சு உருவாக்கியிருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் உருவாக்கின வருஷம் 1990, அது வெளிவந்த விதம் காமிக்ஸ், அதாவது புத்தக கதைகள் மாதிரி தான் உருவாக்கியிருக்கிறாங்க அந்த காமிக்ஸை. அப்படி உருவாக்கி விட்டவாட்டி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஏகோமித்த வரவேற்பு. அந்த ஏகோமித்த வரவேற்பு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கோசம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அது ஒரு அடல்ட் சீரீஸாக இருந்துச்சு. அடல்ட் சீரீஸ்னால் அடல்ட் காமிக்ஸ், 30 வயசு 40 வயசு 20 வயசு, ஆண்கள் பெண்கள் இவங்க எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு அடல்ட் காமிக்ஸை தான் முதல்ல உருவாக்கியிருக்கிறாங்க. அப்படி உருவாக்கின வாட்டி அது மிகப்பெரிய வரவேற்பு வேர்ல்டு வைஸாக. அதுக்கப்புறமேட்டு ஆரம்பித்த 2 வருஷத்தில் 1992 ஒரு டிவி நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் உருவாக்கின காமிக்ஸுக்கு எங்களுக்கு வந்து உரிமம் கொடுங்க, ரைட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தொகை உரிமம் உருவாக்கினவர்கிட்ட போய் தொகைக்கு கொடுத்து வாங்குறாங்க. அப்படி உருவாக்கி வாங்கும்போது அவர் வந்துட்டு, ஓகே இது என்னோடய கட்டுப்பாட்டின் கீழே தான் நான் சொல்கிற விதத்தில் அது வந்து கார்ட்டூனாக வெளியில் வரணும்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு முத முதல்ல உருவான சின்சன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சின்சன் வந்து இந்த 8 வயசு பையனாக வரல, அது வந்து ஒரு 25 வயசு ஒரு இளைஞனாக தான் வருது. எப்படி உருவாக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 25 வயசு பையன் வந்து மார்க்கெட்டில் வந்து பழக்கடை வச்சுருக்கிறாரு. அந்த பழக்கடை வச்சுருக்கும் போது அவர் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் எந்த மாதிரி இருக்குது, மிடில் கிளாஸை சேர்ந்த ஒரு நபர் மற்றவங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி தெரிகிறாரு, அவர் எது மாதிரி சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறாரு, அதெல்லாம் தாண்டி அவர் வந்து சொசைட்டிக்கு என்ன மாற்றணும்னு நினச்சாரு, அவர் நினச்ச மாதிரி மாற்றிட்டாரா, அவர் நினச்ச மாதிரி மில்லியனர் ஆகிட்டாரா, இதுக்கிடையில் அவருடைய காதல் எப்படி இருந்துச்சு, அவர் வந்து காதல் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருந்துச்சு, அவர் இடையில என்னென்னலாம் ஜாலியாக ஃபன் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவை கலந்து சொன்ன ஒரு காமிக்கு ஸ்டோரி சீரீஸு தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரையான் சின்சான். த க்ரையான் சின்சான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூனில் முத முதல்ல வெளிவந்த விதம் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் முத முதல்ல வெளியில் வந்துச்சு. அப்படி அது வெளிவந்து ஓடிட்டுருக்கிற காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தோட பல்வேறு நாடுகளில் வந்து ஒளிபரப்ப தொடங்குறாங்க. அமெரிக்காவில் ஒரு ஜாப்பனீஸ் உருவாக்கின ஒரு கார்ட்டூனுக்கு மிகப்பெரிய ஏகோமித்த வரவேற்பு கிடைச்சதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த க்ரையான் சின்சானுக்கு தான் வந்து ஏகோமித்த வரவேற்புன்னு கிடச்சிச்சு. 2008 நம்ம ஊரில், 2006 2005 முன்னாடியே நம்ம ஊரில் வந்துருச்சு. அப்படி உருவாக்கும் போது முத முதல்ல ரிலீஸ் பண்ண லாங்குவேஜ் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹிந்தியில் தான் முத முதல்ல விடுறாங்க. அப்படி ஹிந்தியில் தூர்தர்ஷனில் விடும்போது என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சை 2008 உருவாயிருக்குது. என்ன சர்ச்சைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2008 அது வெளிவந்த புதுசில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது அடல்ட்டு காமிக்ஸு வெப் சீரீஸாக தான் வந்துச்சு. அதில் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொதுவாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து சின்சன் 25 வயசு பையன் அப்படிங்கும்போது அந்த பழக்கடையில் வந்து ஏன்னா ஒருத்தர் வந்து பார்க்குறாங்கன்னா, எப்பா கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கொடுங்கிறது வந்து அவங்க வந்து அடல்ட் காமிங்ஸ்னால் அது ஒரு வித்தியாசமாக, எப்பா சரக்கு இருந்தால் கூட சரக்கு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் சமூகத்துக்கு எதிரான கருத்துக்கள் சமூகத்திற்கு ஆதரவான சூழ்நிலைகளுக்கு எதிரான கருத்துக்களை வெளியே சொல்லிட்டு இருப்பார் அந்த க்ரையான் சின்சன் கேரக்டர். என்ன சொல்லுவார்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருத்தன் படித்து பரீட்சை எழுதி மேலுக்கு வரான், வாழ்க்கையில் ஒரு முன்னுக்கு வரான் அப்படின்னா அவனுடைய குணங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. மொத்தமாக ஒரு 10 பேப்பரை படித்து அவன் முன்னுக்கு வந்துட்டா போதும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ ஒரு அந்த ஒரு 10 பேப்பரை மக்கடிச்சா அவன் போதுமா, வாழ்க்கையோட யதார்த்தத்தை அவன் புரிஞ்சிக்க வேணாமா,
இப்போ படிச்சுட்டு வந்துட்டான், ஆனால் அவன் கெட்டவனாக இருக்கிறான், கெட்ட விதமாக நடந்துக்கிறான், மற்றவங்களை இன்சல்ட் பண்ணுறான், யாருக்கும் உதவி பண்ண மாட்டேங்கிறான், ஊழல் செய்கிறான், ஏமாத்துறான், அப்படின்னா அவன் நல்லவனா? அவனுக்கு படிப்பு அறிவு வரல, படிப்பு ஏறல, ஆனால் நல்ல குணமானவனா பண்பானவனா உதவி செய்கிற பக்குவத்தோடு இருக்கிறான், ஆனால் அவனுக்கான சமூகத்தில் அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே கிடையாது. மெக்காலே கல்வி சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப சரியில்லை. அந்த மாதிரிலாம் வெவ்வேறு விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. சமூக கருத்துக்களை தெரிவிக்கிற விதமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த கிரையான் சின்சான். அதெல்லாம் வந்து அவர் பேசியிருக்கிறாரு. அப்போ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெற்றோர் ஆசிரியர் கழகம், ஓகேங்களா, பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் நம்பூரில் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு ஸ்கூல்லையும், மாநகராட்சி மேல்நிலை பள்ளிகளில், அந்த மாதிரி வந்து ஹிந்தி இருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினரெலாம் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் போய் பெட்டிஷன் போடுறாங்க. இந்த சின்சான் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்திற்கு எதிரான கருத்துக்களை உருவாக்குது, வன்முறையை தூண்டும் விதமாக இருக்குது. இதை பார்க்கக்கூடிய குழந்தைகள் எப்படி நான் வந்து சின்சனுக்கு அடிக்ஷனாக இருக்கிறாங்க, இதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, படிப்பில் நாட்டம் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ சின்சனை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, 2008 முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சின்சனை பேன் பண்ணிட்டாங்க. ரசிகர்கள் ஏகோமித்த பேர் என்ன சேர்ந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் முறையிடுறாங்க, இந்த மாதிரிங்க எங்களுக்கு மறுபடியும் திரும்ப கொண்டுட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரிங்க நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு 25 பையன் அடல்ட்டு பேசக்கூடாது, நல்ல விஷயம் எதுவும் பேசக்கூடாது, சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடாது, அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே நாங்கள் தீர்த்திக்கிறோம். இந்த கிரையான் சின்சனுங்கிறத மாற்றி வெறும் சின்சனாக கொண்டுட்டு வரோம். அப்போ நீங்கள் சொல்கிற எப்படி இங்கே எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி கொடுக்குறோம். எந்த மாதிரி கொடுக்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு அடங்கின பையனா, சேட்டை பிடிக்கிற சேட்டை பண்ணுற பையனா, சோசியல் மெசேஜ் சொல்ல மாட்டான், கடைசியாக அவங்க அப்பா அம்மா தான் ஜெயிப்பாங்க, அப்பா அம்மா பேச்ச மட்டும்தான் அந்த பையன் கேட்பான், இந்த மாதிரி உருவாக்குறோன்னு சொல்லி மாற்று சிந்தனையில் உருவாக்கப்பட்டு, அதுவும் சென்சருக்கு உட்படுத்தப்பட்டு. சென்சர்னால் இப்போ அந்த படத்துக்கெலாம் யூஏ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இந்த சின்சான் ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பார்த்திங்கன்னா சென்சருக்கு போயிட்டு தான் வரும். சென்சர்னால் தணிக்கை குழுன்னு சொல்லுவாங்க, சென்சர் அசோசியேஷன் தணிக்கை குழுவுக்கு போவோம். தணிக்கை குழுவில் வந்து இந்த எபிசோடை பார்த்துட்டு, ஓகே இந்த எபிசோடில் இதெல்லாம் சமூக கருத்து சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் கட் பண்ணுங்க, சோசியல் மெசேஜில் இருக்கக்கூடாது, நீங்கள் என்ன சொன்னீங்க, அப்பா அம்மா கட்டுப்பட்ட பையனாக இருக்கணும்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கணும். இதை பார்க்குற குழந்தைங்களாம் விளையாட்டுத்தனமாக தான் இருக்கணும், மக்களுக்கு பிடிச்சிருக்குதா, ஓகே இதில் வந்து நீங்கள் சோசியல் மெசேஜ்லாம் சொல்லக்கூடாது. குழந்தை வந்து அப்பா அம்மா கடங்கின பையனாக இருக்கணும், சேட்டை பண்ணுறவனாக இருக்கணும், பார்த்தா வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கணும், மற்றபடி சோசியல் மெசேஜில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணால் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீரீஸ்னா சின்சன். சின்சனில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 950 மேற்பட்ட எபிசோட்ஸ் இருக்குது, 950 எபிசோட்ஸு. இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உலகத்தோட பல்வேறு நாடுகளில் இன்றைக்கும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு எபிசோடில் இதுவும் ஒன்று. நம்மளாம் எத்தனையோ எபிசோடெலாம் பார்த்துருக்குறோம், ஏன் நம்ம சக்திமான் பார்த்துருக்குறோம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் சக்திமான் ஒன்றுச்சு, அதுக்கப்புறமேட்டு பவர் ரேஞ்சர்ஸ் ஒன்றுச்சு, அது ஒரு 4 ஆதிக்கம் செலுத்துனுச்சு, அதுக்கப்புறமேட்டு வந்து சோட்டா பீம் வந்துச்சு, சோட்டா பீம் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஓடிட்டுருக்குது, இடையில வந்து டோரா புஜி வந்துச்சு, அது வந்து குழந்தைங்களுக்கான இது, டோரா புஜி வந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு வந்து ஹீமேன் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டியில் ஒரு நாடகம் வந்துச்சு, இப்படி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறமேட்டு டோலு போலு என்னது வெவ்வேறு கார்ட்டூன்ஸ்லாம் வந்துச்சு, ஜெட்டக்ஸ் டிவி வந்துச்சு. ஜெட்டக்ஸ் டிவிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்ஷனாக இருந்தாங்க பிள்ளைங்களாம், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க, லீவ் போட்டுட்டுலாம் ஸ்கூடாக உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பாங்க. நான் சின்ன பிள்ளைங்க மேலே போக்கேமேன் ஓடும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சக்திமான் தான் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டது. இந்தியாவில் வந்து மொத மிகப்பெரிய காமிக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா சக்திமான் தான், அது வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இந்தியில். கங்காதர் திலகர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே அவருக்கு இருந்துச்சு. ஹிந்தி மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா, கிராஸ் இந்தியா, இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை தாண்டியுமே கூட வந்து பல்வேறு ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க இருந்துட்டு தான் இருந்தாங்க. யாருக்கு, பால கங்காதர் திலகர், அவர் வந்து பார்த்திங்கன்னா சக்திமானாக நடித்தவர், அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருந்துச்சு. சரி ஓகே வாங்க சின்சனுக்குள்ள போகலாம். சின்சன் வந்து பார்த்திங்கன்னா 900 இருக்குது, 900 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க, இன்றைக்கி எல்லோரும் குடும்பத்துலேயுமே குடும்பம் குடும்பமாக கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, அது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு எபிசோடு பார்க்குறோமா, அடுத்த எபிசோடு போட்டாங்கன்னா விளம்பரம் போட்டால் மட்டும்தான் நம்மளால் நவர முடியும், அதுக்கு இடையில வந்து நவர தோணவே தோணாது, அந்தளவுக்கு ஒரு மாதிரி அற்புதமாக எடுத்துருக்கிறாங்க. அதை உருவாக்கின நபர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிறாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி இல்லை, அவர் வந்து பார்த்திங்கன்னா 2021 காலகட்டங்கள்லேயே வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறது தான் வருத்தத்திற்கு உண்டான ஒரு தகவல். எப்படி இறந்தாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வந்து ட்ரக்கிங் மாதிரி போயிருக்கிறார், வெளிநாடுகளில் பொதுவாகவே நம்மளுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சம்பாதிப்பாங்க, குறிப்பிட்ட நாட்கள் வேலைக்கு போய் ஜாலியாக இருப்பாங்க, அப்படி அவர் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக மலைக்குன்றிலிருந்து கீழே விழுந்து இறந்து போகிறார். அந்த இன்சிடென்ட் வந்து கொஞ்சம் சோகமான ஒரு விஷயம், அப்படி அவர் இறந்து போகிறார். அப்படி இறந்து போனவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் நம்ம கூட இல்லைங்கிறது தான் வருத்தமான விஷயம். நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அடல்ட்டான விஷயங்கள்லாம் பேசுவாங்கன்னு, இன்றைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜப்பான்,
ஜப்பான் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு நாடுகளுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அது மாதிரி காமிக்ஸ் எல்லாம் வந்து இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி சமூக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு க்ரையான் ஷின்சன் ஆகட்டும், இதெல்லாம் மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், ஜப்பான், சீனா, அமெரிக்கா, லண்டனு, நியூயார்க்கு, அமெரிக்காவில் கூடிய நியூயார்க்கு, எங்கே போய் பார்த்தீங்கன்னா சரி இந்த மாதிரி அடல்ட்டு இருக்கக்கூடிய இதில் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. 25 வயசு பையனா சின்சன் இருக்கிறது ஓடிட்டு இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அதை குழந்தைத்தனமாகவே சொல்லணும், குழந்தைகளாகவே வச்சுருக்கணும், பெரியவர்களாக யோசிக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து தவறு இல்லை. குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கணுங்கிற மாதிரி அவங்க வந்து சென்சார் வச்சு தான் நீ ஓடிட்டு இருக்குது சின்சன். ஓகே, சின்சனை பற்றின தகவல் இது தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம், 10, 20, 30 கிட்டத்தட்ட 33 வருஷமாக மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு காமிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா த சின்சன். ஆரம்பித்த வருஷம் 90, இன்னைக்கு வருஷம் 2023, இத்தனை வருஷம் வெற்றிகரமாக எந்த மக்களுக்குமே சலுப்பு தட்டுறதில்லை, எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது. அப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரே சீரீஸு சின்சன் தான். சக்திமான், ஹீமேனு, பவர் ரேஞ்சரு, டோராபுஜி, சோட்டா பீமு, மோட்டு பட்லு, இப்படி எவ்வளவோ சீரீஸு மக்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு எல்லாமே வந்து மற்ற எல்லா சீரீஸுமே வந்து எல்லார் குடும்பத்திலுமே உட்காந்து பார்த்தாங்க. ஆனால் இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக இத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குது. அது வந்து ஒரு பாராட்டுக்கு உண்டான ஒரு விஷயம். த ரெஸ்பெக்ட் டு த சின்சன்.